தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் விரைவில் மாற்றப்படலாம் என கூறப்படும் நிலையில் கே எஸ் அழகிரி டெல்லியில் முகாமிட்டுள்ளார். 2019 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக கே எஸ் அழகிரி பொறுப்பேற்ற பின் நாடாளுமன்ற தேர்தலில் 8 இடங்களிலும் சட்டமன்ற தேர்தலில் 18 இடங்களிலும் வெற்றி பெற்றது. அவர் நியமிக்கப்பட்டு 5 ஆண்டுகள் ஆகவுள்ள நிலையில் புதிய தலைவர் நியமிக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. புதிய தலைவர் பதவிக்கு திருநாவுக்கரசர், செல்லக்குமார், ஜோதிமணி, விஸ்வநாதன், விஜயதரணி, சசிகாந்த் செந்தில் ஆகியோரின் பெயர்கள் அடிபடுகிறது. கே எஸ் அழகிரி கட்சி மேலிடத்தை சந்திப்பதற்காக டெல்லியில் முகாமிட்டுள்ள நிலையில் அவரின் பதவி நீட்டிக்கப்படுமா அல்லது புதிய தலைவர் நியமிக்கப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு காங்கிரஸ் நிர்வாகிகள் மத்தியில் எழுந்துள்ளது. விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கூட்டணி கட்சியான திமுகவுடன் இணக்கமாக செயல்படுபவரே புதிய தலைவராக நியமிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது.